எல்லோருக்கும் வணக்கம், வெல்கம் டு கோலிவர் 360. இன்றைக்கான அப்டேட் என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம பிரபாஸ் நடித்த ஆதி புருஷ் படத்தோடைய படப்பிடிப்பு ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. ஆதி புருஷ் டீசர் வெளியாகி பல்வேறு விமர்சனங்களை சந்தித்த நிலையில் தற்போது பார்த்தீங்கன்னா புதிய போஸ்டர் ஒன்று வெளியாயிருக்கு. பிரபாஸோட பிறந்த நாளை முன்னிட்டு வெளியான ஆதி புருஷ் டீசர் இணையத்தில் வைரலாகி வருது. அதாவது பார்த்தீங்கன்னா ராதேஷ்யாம் படத்தை தொடர்ந்து சலார் ப்ராஜெக்ட் கே படங்களில் வந்து கவனம் செலுத்திட்டு வர்றார் பிரபாஸ். இதனிடையே ஓம் ராவத் இயக்கியிருக்க ஆதி புருஷ் படத்துலையும் நடித்து முடிச்சிருக்காரு. ராமாயணத்தை பின்னணியாக வைத்து 500 கோடி பட்ஜெட்டில் பிரம்மாண்டமாக உருவாகிருக்க இந்த படத்தில் பிரபாஸ் வந்து ராமர் பாத்திரத்தில் வந்து நடிச்சிருக்காரு. கிருட்டி சனான் சீதையாவும் பாலிவுட் நடிகர் சைஃப் அலிகான் ராவன் கேரக்டர்லையும் நடிச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2 ஆதி புருஷ் டீசரை படக்கு வெளியிட்டாங்க. ஆதி புருஷ் டீசர் வெளியான முதலே பார்த்தீங்கன்னா பல்வேறு விமர்சனங்களை எதிர்கொண்டது. மேக்கிங், கிராஃபிக்ஸ், ராவணனா சைஃப் அலி கான் என பல சர்ச்சைகள் வந்து சமூக வலைதளத்தில் வைரலாகிட்டு வந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா சினிமா ரசிகர்கள் ஒரு பக்கமும் ராமரோட பக்தர்கள் மறுபக்கமும் ஆதி புருஷ் படத்தை வந்து வறுத்தெடுத்துருந்தாங்க. ஆனால் இதையெல்லாம் வந்து பிரபாஸ் வந்து இயக்குனர் ஓம் ராவித் உள்ளிட்ட படக்குழுவினர் வந்து ரொம்ப 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 சைலண்ட்டாக டீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதனிடையே பார்த்தீங்கன்னா விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இயக்குனர் ஓம் ராவத்துக்கு விலையுறந்த சொகுசுகார பலிசரித்தாங்க தயாரிப்பு நிறுவனம். இது ரொம்பவே சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பிரபாஸ் 43வது பிறந்த நாள், இந்த நிலையில் அக்டோபர் 23 தன்னோட 43வது பிறந்த நாளை கொண்டாடும் பிரபாஸுக்கு ஆதி புருஷ் டீம் அசத்தலான வாய்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆதி புருஷ் படத்திலிருந்து பார்த்தீங்கன்னா பிரபாஸுக்கு புதிய போஸ்டர் வெளியிட்ட படக்குழு அதில் ரிலீஸ் தேதியும் உறுதி செஞ்சுருக்காங்க. ராமர் அவதாரம் எடுத்து வரும் பிரபாஸோட இந்த போஸ்டரில் ஆதி புருஷ் ஜனவரி 12 வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த படம் 3D ஐமேக்ஸ் தொழில்நுட்பத்தில் வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு படக்குழு வந்து தெரிவிச்சிருக்காங்க. பிரபாஸோடைய பிறந்தநாளை முன்னிட்டு வெளியாகியுள்ள இந்த போஸ்டர் அவரோட ரசிகர்கள் ட்ரெண்ட் செஞ்சுட்டு வராங்க. மேலும் பார்த்தீங்கன்னா பிரபாஸ் ரசிகர்கள் உட்பட திரையுலக பிரபலங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிச்சுட்டு வராங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய போஸ்டர் வந்து எதுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா படக்குழு வந்து டீசர் ரிலீஸ் பண்ணி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரொம்ப விமர்சனங்களுக்கு உள்ளாயிடுச்சு. இப்போ போஸ்டர் ரிலீஸ் பண்ணி அது மொத்தத்தையுமே வந்து உடச்சி தெரிஞ்சாகணும் அப்படின்றதுக்காக இந்த போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டரை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த படத்து மேலே எதிர்பார்ப்பு வந்து ரசிகர்களுக்கு எக்கச்சக்கமாக வந்து கிளம்பியிருக்கு. இதனால் நீங்கள் ஆதி புருஷுக்கு எந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.